பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையில கூட இந்த நேரலையின் நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த ஞாயிறு ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அநேக இடங்களில் சூழ்நிலைகள் சரியில்லாத நேரங்களில் சபைகள் கட்டிடங்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட இந்த சூழ்நிலையிலும் கூட இப்பேற்பட்ட ஒரு டெக்னாலஜி மூலமாக தொழில்நுட்பத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இப்பொழுது எங்களோடு கூட இந்த இணையத்தில் இந்த நேரலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருக்கான ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களோடு கூட இணைந்து கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் நீங்கள் இருக்கும் உங்கள் வீட்டில், ஹல்லேலூயா, இருக்கும் அந்த ஸ்தலத்தை இப்பொழுதே நிரப்பட்டோம். எல்லா கண்களும் மூடி இருக்கு. அப்பாவின் பிரசன்னத்தை வாஞ்சித்து, அப்பாவின் பிரசன்னத்தை நாடி, நீங்கள் இருக்கும் இடத்தில், நீங்கள் இருக்கும் இடத்தில் அப்பாவின் மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும். அவர் நாமத்தை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து ஆசீர்வதிக்கும் தேவன் அல்லவா? அவர் நாமத்தை உயர்த்த கூடியிருக்கும் ஒவ்வொரு மேலும் தேவ மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும். ஹல்லேலூயா, தேங்க்யூ. அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, ஆண்டவரே, இயேசுவின் உன்னத நாமத்தில் நாங்கள் ஒருமனமாய் உங்கள் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு இணைந்திருக்கின்ற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும், இணையப் போகின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும், தனிப்பட்ட நபர்களையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் அப்பா, இது உங்கள் கரத்தில் ஒரு கருவியாய் ஆண்டவரே இந்த ஆராதனையின் நேரலை இருக்கட்டுமே. அப்பாவின் கரத்தில் ஒரு டூலாக ஆண்டவரே இந்த ஆராதனையின் நேரலை இருக்கட்டுமே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, இல்லங்கள் ஆண்டவரே இயேசுப்பா தொடப்பட, ஆசீர்வதிக்கப்பட, உள்ளங்கள் விடுவிக்கப்பட, ஆறுதல் அடைய ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டவரே இயேசுப்பா ஒரு ஆசீர்வாதத்தின் ஆராதனையாய் மாற்றுவீராக. நீர் வந்து ஆசீர்வதிங்க, நீங்க கடந்து வந்து உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுப்பா, பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்கு எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும். ஆண்டவரே, வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுவீராக. எங்கள் துதிகளில் ஆண்டவரே நீர் பிரியப்படுவீராக. ஒவ்வொரு ஆண்டவரே இயேசுப்பா வீட்டிலிருந்து எழுப்பப்படும் துதியில அப்பா ஆண்டவரே பிரியப்படத்தக்கதா, இதை நுகர்ந்து மகிழத்தக்கதா ஆண்டவரே எங்கள் துதி பலிகள், எங்கள் ஆராதனை பலிகள் இருக்கட்டும் என்று இயேசுவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவன் அன்பின் நின்று நம்மை துரத்தி விட முடியாது. எந்த சூழ்நிலையும் கர்த்தருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, அவரை ஆராதிப்பதை எதுவும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் இப்பேற்பட்ட டெக்னாலஜி மூலமாக நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஆண்டவராக இருக்கிறவர் தூரத்துக்கும் ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. சமீபத்திற்கும் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் நம்ம தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ளவர். அவர் துதிக்கப்படத்தக்க தெய்வமாக இருக்கிறார். இப்பொழுதும் கூட நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை பாடி ஆராதி, இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடணும். பாடுறவங்க ஆவியோடும் பாடணும், கருத்தோடும் பாடணும். அல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை பாடி ஆராதிப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு. காலை வேளையிலே தேவன் நம்ம எல்லாம் சபையிலே ஒன்று கூட முடியாதா இருந்தால் பரவாயில்ல, ஆனால் தேவன் நம்மை நம்முடைய வீட்டிலே ஒன்று கூடி தேவனை ஆராதிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. பெரிய பாக்கியம் என்று நான் நினைக்கிறேன். ஆமென். பாருங்க, நான் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வேதம் அதுதான் சொல்கிறது, சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நிறைய இடத்துல சொல்கிறது. நான் மிகவும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், இந்த உலகத்தில் கண்டிப்பாக இந்த கொள்ளை நோயினால் ஒரு அதிக போராட்டங்கள் உண்டு, கலக்கங்கள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. மரணாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இதெல்லாம் அடையாளங்கள், அவர் சீக்கிரம் வரப்போவதற்கு இதெல்லாம் அடையாளங்கள். அதனால் நான் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால் நீங்களும் கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க, இந்த கொள்ளை நோய்களை பார்த்து பயப்படாதீங்க. நம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. நான் ஒன்று சேர்ந்து பாடலை பாடுவோம். சியோன் குமாரத்தியே, நீ கெம்பிரித்து பாடு, இதோ கர்த்தர் உன்னிடத்தில் வந்து வாசம் செய்வார் என்று வேதமசனம் சொல்லுகிறது. ஆனால் தெரிந்த பாடலை பாடுவோம், துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம். மகிமனை போற்றி, மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. திருப்தி உற்சாகமா பாடலாமா? துதிப்போம், துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமனை போற்றி. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவன்
மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை கண்டடை தேவன் நம்மை வந்தடைய செய்தார் தம்மை என்றும் மாதற்காக தந்தார் தேவன் நம்மை வந்தடைய செய்தார் தம்மை என்றும் மாதற்காக தந்தார் அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்காலம் கொடுத்திடுவார் அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்காலம் வல்ல தேவன் தாபரமாய் நின்று விடுவித்து காத்தீர்
பாதுகாப்பு எப்பொழுது எங்கள் மேல் இருக்குது ஆண்டவரே. நீ ஒருபோதும் பாதை என் கூடாரத்தை அணுகாது. ஆமென். நம்ம அவருடைய பிள்ளைகள், அவர் மேல் நாம் வாஞ்சையாயிருந்தால் நம்மை விடுவித்து காக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஒரு ஆமீன் சொல்லுவீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். என்னை விடுவிக்க வல்லவர் என் தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் மேல் நாம் வாஞ்சையாயிருந்தால் அவர் நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாம். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உம்மேல் வாஞ்சையாயிருப்பது நான் என்னை விடுவிப்பீர் ஜெயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்து. உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்த நாமத்தை
ஆளாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பி வேடனி கண்ணி பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பி உமது சிறகுகளாலே என்னை ஓடி மறைத்துக் கொள்வி உமது சிறகுகளாலே சொல்லுவீங்களா நீதிமானின் பலத்த துருகம் அவர்தான்
ஹல்லேலூயா. சூழ்நிலை வித்தியாசமா இருக்கும் பொழுது He is our stronghold. Righteous run into it and evil be saved. சொல்ல முடியுமா? நீதிமான் நீதிமான் நான் ஓடுவேன், ஓடியதற்குள் சுகம் காணுவேன். இயேசுவா என்று இயேசுவா சொல்வீங்களா? நீதிமான் ஓடியதற்குள் சுகம் காணுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் ஓடி அதற்குள் சுகமா இருப்பான். எஸ், தி ரைட்சியஸ் ரன் இன்டு இட் and he shall be saved. Hallelujah. இப்பேற்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில் எங்களோடு கூட ஆராதித்துக் கொண்டிருக்கிறவங்களை பார்த்து நான் சொல்லட்டும், செய்திகள் வித்தியாசமாக இருக்கலாம், பதற்றம் அதிகரிக்கலாம். ஆனால் அவனு சொல்லட்டுமா, நீதிமா பலத்த துருகமான கர்த்தருடைய கரத்துக்குள் அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள் ஓடும் பொழுது அவன் சுகமாக இருப்பான். என்னோடு கூட ஆராதித்துக் கொண்டிருக்கிறவங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய பலத்த துருகத்திற்குள் இருந்தீர்கள் என்று சொன்னால் சுகமாய் இருப்பீர்கள். சூழ்நிலைகள் உங்களை ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் 1000 பேர் விழலாம், வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழலாங்க, அது உங்களை அணுகாது, அது உங்களை அணுகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் எப்பவுமே நல்லவர். அவரை போல ஒரு தேவன் இல்லை, அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. எல்லா கண்களும் மூடியிருக்க ஆண்டவரை ஆராதிக்கும் நேரம் இது, கர்த்தரை பாடி துதிக்கும் நேரம் இது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி கொண்டிருக்கிறது. என் ஜனம் என்னை துதித்திடுமா? அல்லேலூயா. நான் உருவாக்கின சிருஷ்டி என்னை தொழுது கொள்வார்களா என்று கர்த்தருடைய கண்கள் பூச்சக்கரத்தின் மீதெங்கும் சுற்றி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ ஆண்டவரை துதிக்க ஆயத்தம். அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 7 மடங்கு அக்கினி கூட்டப்பட்ட அக்கினி சூளையில் போடப்பட்டார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கர்த்தர் அந்த அக்கினி சூளையில் அவர்களோடு கூட உலாவினார், அவர்களோடு கூட நடந்து சென்றார். அவர்கள் பாடி விடுதலையாய் ஆராதித்துக் கொண்டிருப்பதை அந்த ராஜா பார்த்து ஹல்லேலூயா திகைத்து மலைத்து போனான். வேதம் சொல்லுகிறதுங்க, அவர்கள் வெளியில் வரும்பொழுது அவர்கள் வஸ்திரங்கள் சேதமாகவில்லை, புகையின் வாசனை நெருப்பின் வாசனை கூட அவர்களை அணுகவில்லை என்று. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருக்கும் அந்த வேலையில் ஆண்டவர் மேல எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? ஒருவேளை இந்த சூழ்நிலை என்னை நெருக்கலாம், இந்த கொள்ளை நோயின் செய்தி என்னை நெருக்கலாம், ஆனால் அந்த நெருப்பின் வாசனை கூட இல்லாதபடிக்கு அன்றைக்கு சாத்ராக் ஆபேத்நேகோவை காத்து இன்றைக்கு உங்களையும் காக்க வல்லமை உள்ளதே, உங்களையும் பாதுகாக்க வல்லமையுள்ள தேவ. அவரை பாடுவோம். அன்றைக்கு சிங்க கெபியில் தானியல் விழுந்த போது சிங்க கெபியில் சிங்கங்களின் வாய்களை அடைத்து தானியலை பாதுகாத்த தேவ. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் மாட்டி இருக்கும் பொழுது ஹல்லேலூயா அவர்கள் பாடி துதிக்கும் பொழுது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்களை அசைத்தாதே தேவன். இப்பேற்பட்ட இந்த நெருக்கமான சூழ்நிலையில கொள்ளை நோய் எங்கும் பரப்பி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் அவரை பாடும் பொழுது ஹல்லேலூயா, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை துதித்து உயர்த்தும் பொழுது தேவச்சனமே ஹல்லேலூயா கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் இந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 24:22 இப்படியாய் கூறி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் நாட்கள் குறைக்கப்படும்.
எத்தனை பேருக்கு இது விசுவாசம் இருக்கு? எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இருக்கு? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள். என் நிமித்தமாய் நாட்கள் குறைக்கப்படும், என் நிமித்தமாய் இந்த வாதையின் நாட்கள் நிறுத்தப்படும், குறைக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தர் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது, நாம் அவரை பாடி துதிக்கும் பொழுது நாட்கள் குறைக்கப்படும், வாதை நிறுத்தப்படும். அந்த நாட்களை கர்த்தர் குறைய பண்ண போகிறார். அவர் நாமம் தரிக்கப்பட்ட சனத்தின் நிமித்தமே இந்த நாட்கள் குறைந்து போகும். நோடு கூட சேர்ந்து ஆராதிங்க. சிங்கக்கெபியில் நான் விழுந்தாலும், அக்னி நடுவே நான் நடந்தாலும், அது என்னை பற்றாது. சிங்கங்கள் என்னை ஹலலுயா சேதமுறாதபடிக்கு சிங்கங்களின் நடுவே என்னை பாதுகாத்த தேவன் இந்த சூழ்நிலையிலும் என்னை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். இம்மட்டும் தாங்கினவர் இனிமேலும் தாங்குவார், இம்மட்டும் சுமந்தவர் இனிமேலும் சுமப்பார், இம்மட்டும் ஏந்தினவர் இனிமேலும் உங்களை ஏந்தி பாதுகாப்பார். ஹல்லேலூயா. பாடும். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னை தப்புவித்தார், இனியும் என்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. உற்சாகமா கைய தட்டி சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட ஹல்லேலூயா ஆண்டவரை பாட போகிறோம். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தா. சுட்டெரிக்கும் மக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சொல்லும். சிங்கக்கேவியில் அவர் என்னை காத்திடுவார். சொல்லுமா சந்தோஷமா. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை, அவரே என்னை, அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சொல்லும். சிங்கக்கேவியோ சூளை பாடுறீங்களா? ஹல்லேலூயா. பயமும் நடுக்கமும் நமக்கு வேண்டியதில்லை. சிங்கக்கெபியில் அன்றைக்கு தானியேலை பாதுகாத்த தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அவர் உங்கள் தேவன். அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த தீமையில் இருந்து ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானே சமுத்திரம் வீழ்த்துவேன். சொல்லுங்க. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானே சமுத்திரம் வீழ்த்துவேன். அவரே பாதுகாக்கும் தேவன். அவர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நெருப்பின் சேதம் உறாமல் அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாதுகாத்த தேவன், இந்த கொள்ளை நோயின் சேதம் உங்களை தொடாதபடிக்கு பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய ரத்தம் நம் மேலே. ஹல்லேலூயா. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததாம், சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அமீன். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே காப்பவர், அவரே
சொல்லுங்க. சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. ஒன்ஸ் அகைன் சர்ச். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை. மறுபடியும் மறுபடியும் சொல்லுவோமா? சிங்க கேபியோ அவர் என்னை காத்தோ கமகே. சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் நிரப்படுமே. சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியில் நான் விழுந்தேன் அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன் பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லி. சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல உங்க வீடுகள்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவர் உங்கள் மத்தியில் உண்டு. அவர் துதிக்கு பாத்திரராய் இவங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் துதியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இருக்கும் இடத்துல உங்கள் வீடுகளில் உங்கள் அறைகளில் அல்லேலூயா ரஷண்டூராக அசியே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுடைய வீடுகளை மூடுகிறது. அவரை துதிக்கும் இடத்துல அவருடைய பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. எத்தனை பேர் அனுபவிக்க முடிகிறது தேவ பிரசன்னத்தை, தேவ மகிமையின் பிரசன்னத்தை எத்தனை பேர் அனுபவிக்க முடிகிறது? அல்லேலூயா. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். இது தேவனை ஆராதிக்கும் நேரம் அல்லவா? ஓ ஹல்லேலூயா. நாம் சபையில் ஒருவேளை கூடாமல் இருக்கலாம். நான் இருக்கும் இடத்துல கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் வந்து அவர் வந்து அவர் வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு தேவ ஆசீர்வாதம் வேணும், எத்தனை பேருக்கு தேவ பிரசன்னம் வேணும். இந்த காலை வேளையில் அவரை ஆராதிப்போம். வேற ஒன்றும் செய்ய வேணாம். இருக்கிற நிலையில அப்படியே கண்களை மூடி ஆவியோடும் உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடும் நம்ம தெய்வத்திற்கு ஒரு ஆராதனை. அவர் நுகர்ந்து மகிழத்தக்க ஒரு ஆராதனை. அல்லேலூயா. அவர் அங்கீகரிக்கத்தக்க ஒரு நன்றி பலி தூய தேவன். ஓ ரகசண்டு ரகசியே. அல்லேலூயா. இந்த பலவீனமான நாட்கள்ல அவர் உங்களுக்கு பலன் தந்து தாங்குவாராக. அவருடைய தழும்புள்ள கரம் யாரெல்லாம் ஒருவேளை பலவீனப்பட்டு இருக்கிறாங்களோ இப்பொழுதே அப்பாவின் தழும்புள்ள கரம் வரட்டும். இந்த தழும்புகளை பார்த்தாலே சுகம். அந்த தழும்புகளை பார்த்தாலே சுகம். சிலுவையில் உங்களுக்காக எனக்காகவும் காயப்பட்ட அந்த தழும்புள்ள கரத்தை பார்க்கும் பொழுதே சுகம் உண்டாகும். அந்த கரத்தின் தொடுதலை உணர்வோமாக. அந்த கரத்தின் தொடுதலை உணர்வோமாக. ஒருவேளை பலவீனப்பட்டவங்க இப்பொழுதே உங்களுடைய கரத்தை அந்த பலவீனப்பட்ட பகுதியில் வைத்துக்கொண்டு இந்த ஆராதிக்கும் இந்த வேளையில அப்பாவின் தழும்புள்ள கரம் அல்லேலூயா அதை தொடுவதாக விசுவாசத்தோடு கூட எங்களோடு கூட ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் ஆராதனை வேலையில் ஒரு விடுதலையை தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த பலவீனத்தை நீக்க தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய கரம் குறுகி போகவில்லைங்க. அவரை ஆராதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவரை ஆராதிப்போம். Thank you Jesus. Thank you Jesus. பொக்கிஷமே உமக்கு ஆராதனை. அப்பாவின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள் Thank you Lord.
பலவீனத்தில் பல நீரே ஈஷம் நீரே எனக்கெல்லாம் சொல்லுங்க என் பலவீனத்தில் அப்பாதான் பலன் அல்லேலூயா அப்பாவின் நாமத்தை அறிக்கிறேன். உங்களை ரட்சித்தவர்களை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவன் பாத்திரர் அவரே. துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், கணத்துக்கு பாத்திரரை போற்றி பாடுவோமா? இயேசுவை நோக்கி அல்லேலூயா. உடைய கரங்கள் உயர்ந்திருக்கட்டும். Presence.
கிட்டி சீரனுமே இன்னும் கிட்டி சீரனுமே சொல்லுவீங்களா பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜா பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா சித்தம் செய்வதுதான் ஏக்கமையா எத்தனை பேர் சொல்ல முடியும் உண்மையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் ஏக்கமையா எல்லாரும் சொல்லு இயேசையா இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு வாஞ்சையாய் மாறட்டும் இன்னும் கிட்ட நெருங்கி ஜீவிக்க இன்னும் உம்மோடு கூட நெருங்கி நடக்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே தீங்கு நாளில் உமது கூடார மறைவில் ஒழித்து பாதுகாப்பவரே உம்மை என்று வேறு எனக்கு யார் அடைக்கலாம் அப்பா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை மறுபடி உம்மோடு உம்மோடு இருப்பது முன்பாக நிறுத்தி நோக்குகிறேன் நீர் என் வலது பாரசத்தில் இருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை சூழ்நிலை என்னை அசைக்காது சூழ்நிலை என்னை அசைக்காது அல்லேலூயா இந்த செய்திகள் என்னை அசைக்காது ஏனென்றால் என் இயேசுவை நான் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கியுள்ளேன் உம்மை தானே
பாஷை பேசி முடிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து அப்படியே அந்நிய பாஷை பேசி ஆண்டவர் ஆராதி அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி புத்தி உண்டாக பேசுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அந்நிய பாஷை பேசி ஆராதிப்போமாக. தேவ வல்லமை இறங்கட்டும், நீங்க இருக்கும் இடத்துல தேவ வல்லமை இறங்கட்டும். தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. எல்லா கண்களும் மூடி இருக்க ஓ சண்டு ரகசிய ஹல்லேலூயா. பிள்ளைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிப்போம், தேவனை தொழுது கொள்வோம். இது ஆண்டவரை துதிக்கும் நேரம். ஹல்லேலூயா. அவருக்குரிய கனத்தை குடும்பமா கொடுங்க, அவருக்குரிய கனத்தை குடும்பமா கொடுங்க. தீங்கு நாளில் உங்களை பாதுகாக்கும் தெய்வத்திற்கு ஒரு ஆராதனையை பயபக்தியோடு கூட கொடுப்போமாக, பயபக்தியோடு கூட கொடுப்போமாக. கத்தர் நம்மை விடுவிக்கிற தேவனா இருக்கிற, சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையுள்ள தேவன். ஆராதனை துதி பலிகள். சகல துதியும் கனமும் மகிமையும் சகல பிரஸ்தாபங்களையும் நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. தாழ விழுந்தாண்டவர் சாஷ்டாங்கமாய் அப்பா நாங்கள் நெடுஞ்சாங்கடையாய் உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் நீர் உயர்த்தப்படுவீராக. நாம் அந்த துதியில உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பேற்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலும் கூட திரு சபைகள் மூடப்பட்டு இருக்கிறது. ஊரடங்கு உத்தரவுகள் அநேக நாடுகளில் பிரகடனப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஒரு லாக்டவுன் சிச்சுவேஷன்ஸில் அனைத்து கண்ட்ரிகளையும் நிறைய கண்ட்ரிஸ் லாக்டவுன் சிச்சுவேஷனில் இருக்கும்பொழுது கூட இந்த நேரலையில் இந்த லைவில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எங்களுடைய ஆலயத்தின் எல்லா காரியங்களையும் இந்த வாரம் ஆன்லைனில் நடைபெறும். பைபிள் ஸ்டடி அது மாத்திரமல்ல, நம்மளுடைய ஜபம் அது மாத்திரமல்ல, ஞாயிறு ஆராதனை எல்லாமே வந்து லைவில் ஆன்லைனில் நடைபெறும். அதுக்குரிய தகவல்கள் அனைத்தையும் அந்த முக நூலில் நாங்கள் நிச்சயமாய் கொடுப்போம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அநேகருக்காக ஜபித்து வருகிறோம். கத்தர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். நிறைய பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் கேள்விப்பட்டுட்டு இருந்தாலும் கூட சில நல்ல செய்திகளும் காதுகளில் வந்து விழத்தான் செய்கிறது. கத்தர் நல்லவராகவே இருக்கிறார். அதில் கத்தருடைய கிருபைகளை பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மாதம் கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை சபைக்கு கொடுத்திருந்தால் அதை யாரும் மறந்திருக்க முடியாது. உபாகமும் 3:24 இப்படி சொல்கிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உமது வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தருந்த மார்ச் மாதம் சபைக்கு கொடுத்தார். வாக்கு தத்தங்கள் ஒரு நாள் பொய்யாய் போனதில்லை. பொய்யுறையாத தேவன் வாக்கு தத்தங்கள் மூலமாய் சபைகளிலும் வாழ்க்கையிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தின் மூலம் கர்த்தர் இந்த நாட்களில் கிரியை செய்து வருகிறதற்காக நான் கர்த்தரை செய்வது. இருக்கும் இடங்கள் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே கேளுங்க. அப்பா, இன்னைக்கும் ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசணும். ஆண்டவரே, நாம் வணங்கும் தெய்வம் அவர் பேசும் தெய்வம் அல்லவா? அவர் நம்மோடு கூட பேசணும். பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட வேண்டும் என்று இருக்கும் இடத்துல கண்களை மூடி ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கும் நீர் ஆண்டவரே உமது வார்த்தையின்படி என்னோடு கூட பேசுவீராக. நான் இருக்கும் சூழ்நிலையில் உங்கள் வார்த்தைகள் என்னை வந்து தொடணும்னு சொல்லி ஒவ்வொருவரும் ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் பரலோக பிதாவை சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடு உமை ஸ்தோத்தரித்து உமை துதித்து உமை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, உமது வார்த்தைக்காக உமது வாக்கு தத்துவத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களை இருக்கிற வண்ணமாக அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை கேட்க ஆசையா வாஞ்சா இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே இருதயம் ஒரு நல்ல நிலம் போல மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே இசப்பா அந்த லைவில் எங்களோடு கூட இணைந்து இருக்கிறார்களோ அவருடைய இருதயம் எல்லாம் நல்ல நிலமாய் மாறுவதாக. கர்த்தருடைய வார்த்தை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தைகள் போல ஆண்டவரே ஒரு 30, 60, 100 பலன் தரத்தக்கதாக இன்றைக்கு ஆண்டவரே உமது தெய்வ செய்தி ஜனங்களை சென்றடைய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் பேச நாங்கள் கேட்க ஆயத்தமும் ஆசையுமாய் இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசுவீராக. இயேசுவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் வாக்கு தத்தத்தின் மூலமாய் பேசுகிற தேவன்.
அவரே வார்த்தையாக இருக்கிறார், அவர் வார்த்தை வடிவாய் வந்தவர் என்று வேதம் சொல்கிறது. இந்த மாதம் உபாகம் 3:24 சொன்னது, எனது மகத்துவத்தையும் எனது வல்லமில கரத்தையும் காண்பிக்க துவங்குவேன். ஹல்லேலூயா, காண்பிக்க தொடங்கினீர் என்று ஹல்லேலூயா அந்த வசனம் சொல்கிறது. இந்த வாக்கு தத்துவம் எப்பொழுதுமே ஒரு மாதத்தின் 4 வாரங்கள் இருந்தால் 4 வாரமே இந்த வாக்கு தத்துவத்தை பேசுவோம். ஆனால் இந்த மாதத்தில் மாத்திரம் அப்படி பேச இயலவில்லை. சூழ்நிலைகள் சரியாக இல்லாதனால் வேறு காரியங்களை போதிக்க கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாக இருந்தது. ஆனால் இந்த வாரம், இந்த மாதத்தின் கடைசி வாரமாக இருக்கிறது. மறுபடியுமாய் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை ஞாபகப்படுத்தி அவர் அந்த வாக்கு தத்தத்தின்படி செயல்பட்டாரா செய்தாரா என்பதை நான் தனிப்பட்ட விதத்தில் அதை சோதித்து பார்த்து நிச்சயமாக செயல்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமையில கரத்தை காண்பிக்க தொடங்கினால் பூமி தாங்காது. ஹல்லேலூயா. அவர் மகத்துவத்தை காண்பிக்க துவங்கினால் பூமி தாங்காது. ஒரு பக்கம் பல பரிமாணங்களில் அந்த வல்லமையில கரத்தின் வல்லமை வெளிப்பட்டு கொண்டு, அவர் மகத்துவமும் அவருடைய வல்லமையில கரத்தின் பரிமாணங்கள் பல விதத்தில் வெளிப்பட்டது. ஒரு விதத்தில் குடும்பத்திற்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பல விதங்களில் தேசங்களுக்கும் ஹல்லேலூயா அந்த வல்லமையில கரத்தை கர்த்தர் காண்பிக்க தொடங்கினார். அந்த வசனத்தின் அதே வசனத்தின் கடைசி பகுதி இப்படி தான் சொல்கிறது, வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கு உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? ஹல்லேலூயா. அவருடைய வல்லமைக்கு ஒப்பான தேவன் மேலே வானத்திலும் இல்லை, கீழே பூமியிலும் ஒருவரும் இல்லை. இன்றைக்கு கூட கர்த்தர் அவருடைய வல்லமையில கரத்தையும் மகத்துவத்தையும் காண்பிக்க துவங்கினால் நம் வாழ்க்கையில் என்ன ஆகும் என்று நம்ம பார்க்கலாம். நான் நினச்சேன் நிறைய துர்ச்செய்தி வந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் கூட, அது ஒரு விதமான மகத்துவம், அது ஒரு விதமான வல்லமை. நான் தான் அப்படின்னு கர்த்தர் தன்னை ஒரு சிருஷ்டி கர்த்தராய் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தின கிரியைகள் உண்டு. அவருடைய வல்லமையில கரத்தை காண்பிக்கிறது. ஏன்னா மார்ச் மாதத்திற்கு மேல் தான் நாங்கள் வாழும் இந்த தேசத்தில் இப்பேற்பட்ட அநேக தேசங்களில் மார்ச் மாதம் தான் இந்த கொரோனா வைரஸின் தாக்குதலை நாங்கள் முழுமையுமாய் அதனுடைய அனுபவிக்க முடிந்தது. அவர் வல்லமையில கரத்தை காண்பிக்க துவங்கினால் பூமி தாங்காது, ஹல்லேலூயா, ராஜ்யங்கள் தாங்காது. பேர்பட்ட விதமாக ஆண்டவர் வந்து ரொம்ப க்ளீனாக பேசினார் எங்களோடு கூட. மார்ச் மாதம் துவக்கத்திலே பேசினேன், என் வல்லமையில கரத்தையும் என் மகத்துவத்தையும் நான் காண்பிக்க துவங்கப் போகிறேன் என்று. அது ஒரு பக்கம் இருக்க, நல்ல காரியங்களையும் இந்த நெருக்கமான சூழ்நிலைகளில் எங்கள் சபைகளில் அநேக சாட்சிகள் உண்டு. இப்பொழுதுதான் நிறைய பேருக்கு வந்து லோன் அப்ரூவ் ஆகி வீடு வாங்குவதற்காக அநேக ஃபோன் கால்ஸ் வந்துச்சு. சில பேருக்கு இப்போ தான் வந்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்த மாதம் இது, சில பேருக்கு இப்போ தான் வந்து ப்ரொமோஷன் கிடைத்த மாதம் இது என்று நிறைய நன்மைகளையும் இந்த நெருக்கத்தின் பாதையில் அநேகர் வீடுகளுக்குள் அடைந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இந்த செய்திகள் எல்லாம் சபையாருக்கு வந்து கொண்டே இருந்தது. கர்த்தர் தமது வல்லமையுள்ள கரத்தை காண்பிக்க தொடங்கினால் அப்படியாகும். போன வாரங்களில் நான் இப்படி பார்த்தோம், வல்லமையுள்ள கரம் முடியாதவைகளை முடிய போனோம், வல்லமையுள்ள கரம் கோணலானவைகளை நேராக்கும், வல்லமையுள்ள கரம் ஹல்லேலூயா நம்மை தாங்கும் கரமாய் இருக்கிறது, வல்லமையுள்ள கரம் ஹல்லேலூயா நம்மை வணைந்திருக்கிற கரமாய் இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் தொடர்ச்சியாக இந்த வல்லமையுள்ள கரம் என்ன செய்யும் நம்ம வாழ்க்கையில் என்று நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் உங்களுடைய வேதத்தை திருப்பி கொள்ளுங்க. வல்லமையுள்ள கரம் என்ன செய்யும்? முதலில் இந்த வல்லமையுள்ள கரம் நம்மை திருப்திப்படுத்தும் கரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வல்லமையுள்ள மகத்துவத்தையும் வல்லமையுள்ள கரத்தையும் கர்த்தர் காண்பிக்க துவங்கினால் என்ன நடக்கும், எனக்கு கிடைக்கும் நன்மை என்ன? அது திருப்திப்படுத்தும் கரம். ஹல்லேலூயா. திருப்திப்படுத்தும் கரம் எந்த சூழ்நிலையிலும் திருப்திப்படுத்தும் கரம் தேவனுடைய வல்லமையுள்ள கரம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம் சங்கீதம் 145:16, நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். ஹல்லேலூயா. அவர் கையை திறந்து சகல பிராணி சகல சிருஷ்டிகளின் வாஞ்சையும் தேவையும் என்ன பண்ணுறாராம், கர்த்தர் திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையில கரணம் திருப்திப்படுத்தும். எப்போ திருப்திப்படுத்தும் தெரியுமா? எப்போ திருப்திப்படுத்தும் தெரியுமா? சூழ்நிலை சாதகமாக இல்லாத போது, பஞ்சம் எல்லா இடத்துலையும் பஞ்சம் இருந்தா, ஹல்லேலூயா, எல்லா இடத்துலையும் நெருக்கம் இருந்தா, கர்த்தருடைய கரம் என்ன பண்ணுமா? அந்த நேரத்தில் திருப்திப்படுத்தும் கரம். ஒருவேளை சூழ்நிலை நல்லா இருந்தால் கவர்மெண்ட் நம்மளை திருப்திப்படுத்திடலாம், நம்மளுடைய கரமே நம்மளை திருப்திப்படுத்திடலாம். ஏன்னா சூழ்நிலை சாதகமாக இருக்குது. ஹல்லேலூயா. நான் வச்ச செஞ்ச காரியெல்லாம் தொடங்குது, எல்லா காரியமும் வாய்க்குது. அதனால் எனக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால நான் செய்யும் கரத்தின் கிரியையே என்னை திருப்திப்படுது. ஆனால் கர்த்தருடைய கரம் அப்படி இல்லைங்க. சூழ்நிலை சாதகமாகவே இல்லைனாலும் கூட, தலைகீழான சூழ்நிலையிலும் கூட, யாரும் எண்ணி பார்க்காத சூழ்நிலையிலும் கூட, கர்த்தருடைய வல்லமையுள்ள கரத்தை அவர் உங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் காண்பிக்க துவங்கினால் அது உங்களை திருப்திப்படுத்தும். அவர் கையை திறந்தார். ஹல்லேலூயா. உங்கள் வாஞ்சையும் உங்கள் தேவையும் திருப்தி ஆக்குகிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் கர்த்தருடைய கரம் நம்மை திருப்திப்படுத்தும், திருப்திப்படுத்தும் கரம். ஆனால் எந்த சூழ்நிலையிலாம் திருப்திப்படுத்தும்?
எடுத்தவங்க படிங்க. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:22. ஜோயல் chapter 2:22. வெளியின் மிருகங்களே பயப்படாதேங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். அல்லேலூயா. வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரம் திராட்சை செடியின் பலனை தரும். ஹலலூயா. வில்டர்னஸ் டூ ஸ்ப்ரிங் ஃபார் த ட்ரீ பியரத் ஹர் ஃப்ரூட், த ஃபிக் ட்ரீ அண்ட் த வைன் டூ ஈல்ட் தேர் ஸ்ட்ரென்த். ஹலலூயா. கத்தர் வனாந்திரத்திலே மேய்ச்சல்களை உண்டு பண்ணி, ஹலலூயா, அதினதின் பலனை அததற்கு கொடுத்து திருப்திப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். என்னை திருப்திப்படுத்தும் கரம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. எந்த சூழ்நிலையில் திருப்திப்படுத்துகிறார் தெரியுமா? வனாந்திர சூழ்நிலையில். ஹலலூயா. இந்த வில்டர்னஸில், வில்டர்னஸில் டூ ஸ்ப்ரிங். ஹலலூயா. ஒரு ஸ்ப்ரிங் சீசன் அனுபவத்தை கொடுப்பார். வனாந்திரத்தில் வசந்த காலம் கிடையாதுங்க. ஹலலூயா. வனாந்திரம் எப்பொழுதும் வந்து வறண்டு கிடக்கும். வனாந்திரம் வந்து ஒரு ட்ரையான ஒரு ஏரியா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கரம் எப்போ திருப்திப்படுத்தவுன்னு, வனாந்திர பாதையில், வனாந்திர பாதையில், அந்த வில்டர்னஸ் பாதையில் என்னுடைய கரம் அதை நான் திறந்தேன் அப்படின்னா நான் உன்னை திருப்திப்படுத்துவேன். வனாந்திரத்தில் மேய்ச்சல்கள் உண்டாகும். இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை, வனாந்திர பாதையாக ஒரு வேளை நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன செய்ய முடியும்? ரொம்ப வறட்சியான சூழ்நிலை, வேலைகள் இல்லை, எனக்கு கிடைக்கிற ரெகுலராக கிடைக்கிற வருமானம் இல்லை, எல்லாரும் வீட்டில் அடைப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய திட்டங்கள் வச்சுருந்தோம். இந்த ஒரு மாதங்கள் வீணாகி விட்டதே, நான் ஒரு நாள் வீண் பண்ணாவே எனக்கு அவ்வளோ கஷ்டம், ஆனால் ஒரு மாதம் அளவும் வீணாக போதே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒருவேளை புலம்பியும் கேள்விகளோடும் நிறைய பேர் உட்காந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இப்போ ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஹலலூயா. கத்தர் வனாந்திரத்தில் மேய்ச்சல்களை உண்டு பண்ணுவார். ஹலலூயா. அவருடைய வல்லமையில கரத்தை அவர் காண்பிக்க துவங்கினா திருப்தி வரும். எங்கே திருப்தி வரும்னா வனாந்திரத்தில் திருப்தி வரும். ஹலலூயா. வனாந்திர பாதையில் திருப்தி படுத்தும் கரம் நமது தேவனுடைய கரமாய் இருக்கிறது. ஹலலூயா. அது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, என்னோடு கூட சேர்ந்து இந்த வசனத்தை உங்கள் வேதத்தில் திருப்பி கொள்ளுங்க. நீங்கள் ஏசாயா 45:14, ஏசாயா 45:14 இப்படி சொல்லுகிறது, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையேரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரே அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்று சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தரும் சொல்கிறார். இது எப்படின்னா, உங்களுக்கு நன்மை திருப்திப்படுத்தும் கரம் வனாந்திரத்தில் திருப்திப்படுது. ரெண்டாவது, உன்னிடத்திலிருந்து பட்சித்து போட்டவர்களிடத்திலிருந்து திரும்ப கத்த நன்மையை உனக்கு கொண்டு வந்து, சபையரின் லாபத்தை உனக்கு கொண்டு வந்து, எகிப்தியரின் லாபத்தை உனக்கு கொண்டு வந்து, எத்தியோப்பியரின் லாபத்தை உனக்கு கொண்டு வந்து உன்னை திருப்திப்படுத்தும் கரம் கத்தருடைய கரம், அவருடைய வல்லமையுள்ள கரத்தை அவர் காண்பிக்க துவங்கினார். பட்சித்து போட்ட அனைத்து காரியங்களும் திரும்ப நன்மையாய் உண்மையிலே உனக்கு திரும்ப வரப்பண்ணி அனைவரையும் பார்த்து சொல்வாங்களாம், உன் தேவன் தான் உண்மையுள்ள தேவன், நீங்கள் டெய்லி வார வாரம் சர்ச்சுக்கு போகிறீங்களே அதுதான் உண்மையுள்ள தேவன் என்று மற்றவர்கள் சாட்சியிடுவார்கள். அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது, உங்கள் தேவன் தான் உண்மையுள்ள தேவன் என்று நம்ம என்ன பண்ணுவாங்களாம், பணிந்து கொள்வார்களாம். அப்பேற்பட்ட கரத்தின் கிரியையை நீங்கள் பார்ப்பீங்க, விசுவாசிக்கிறவங்க நிச்சயமாக பார்ப்பீங்க. என்னோடு கூட சேர்ந்து ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு திருப்தி அளிக்கும் கரம் எப்படி திருப்தி அளிக்கும்? வனாந்திரத்தில் மாத்திரம் அல்ல, உங்களிடத்துலேருந்து பட்சித்து போட்ட இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் யார்? எகிப்தியர்கள் யார்? ஹல்லேலூயா. எத்தியோப்பியர்கள் யார்? சபையர் யாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து நன்மைகளையும் அவர்களுடைய காணி ஆட்சிகளையும் பறித்து கொண்டவர்கள், அது நிமித்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் லாபத்தை திரும்ப உனக்கு நான் கொடுப்பேன், அவர்கள் லாபத்தை திரும்ப நான் உனக்கு கொடுப்பேன், அந்த லாபம் உண்மையில் வரும்பொழுது நீ திருப்தியாவும். ஹலலூயா. ஒரு வேளை பார்த்து கொண்டிருக்க நஷ்டம் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்களா? இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், ரொம்ப கனவுகளும் ஆசைகளோடு கடன்லாம் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், இந்த கொரோனா வைரஸ் என்கின்ற இந்த காரியம் வந்து என்னுடைய வியாபாரத்தை தடுத்து நிறுத்தி போட்டது, என்னுடைய கனவுகளை தடுத்து நிறுத்தி போட்டது, அநேக முயற்சிகளை செய்து துவங்கினவர்கள் ஒருவேளை இப்போது ஒருவேளை அப்படி நினச்சிட்ருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இழந்த இழப்புக்கள் ஹலலூயா எல்லாவற்றையும் உன் தலைமையில் திரும்ப பண்ணுவேன், ஹல்லேலூயா லாபமாய் நன்மையாய் திரும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கெல்லாம் நீங்கள் விட்டீங்களோ காசு, அங்கேருந்து திரும்ப கர்த்தர் காசெல்லாம் கொண்டு வருவார். எங்கெல்லாம் நீங்கள் வந்து இழந்தீங்களோ அந்த இழப்பெல்லாம் கர்த்தர் ஹல்லேலூயா உங்களுக்கு நன்மையாய் உங்களுக்கு திரும்ப கொண்டு வந்து உங்களை திருப்திப்படுத்தும் கரம் தேவனுடைய கரம். ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் அப்பேற்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை திருப்திப்படுத்தும் கரமாக இருக்கிறது. அதனால் கலங்க வேண்டாம், கலங்க வேண்டாம். அந்த வார்த்தையை விசுவாசிங்க, வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள்.
ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய இழப்புகளுக்கு நான் இரட்டத்தனையாக பலன் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணார். வெட்கப்பட்டிருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது எல்லா வர்த்தக லாபமும் உன்னை தோங்கி வரும். ஹல்லேலூயா. உன்னை நோக்கி வரும், உன்னை நோக்கி வரும். சபையரின் லாபம் வரும், எத்தியோப்பியரின் லாபம் வரும், எகிப்தின் நன்மை உன் தலைமையிலும் உன் குடும்பத்தின் மேலும் வந்து சேரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கரம் திருப்திப்படுத்தும் கரம். அது மாத்திரமல்ல, எப்பொழுது கர்த்தருடைய கரம் என்னை திருப்திப்படுத்தும்? எப்பொழுது? ஒன்று, வனாந்திரத்தில் திருப்திப்படுத்தும் கரம். ஹல்லேலூயா. ரெண்டு, நான் இழந்த இழப்பு, எதிரிகள் பறித்து கொண்ட காரியம், நஷ்டத்தை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் திரும்ப நம் பேரில் திரும்ப கொண்டு வந்து நம்மை திருப்திப்படுத்துவார். ஹல்லேலூயா. மூன்றாவது, எப்போ எனக்கு திருப்தி கிடைக்கும்? அவருடைய கரம் போஷிக்கும் போது நான் எப்போ திருப்தி அடைவேன்? எடுத்தவர்கள் வாசிக்கலாம் என்னோடு கூட சேர்ந்து. எண்ணாகமும் 18:19. Numbers 18:19. இஸ்ரவேல் புத்திரர், கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிற பரிசுத்த படைப்புகளையெல்லாம் உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன். கர்த்தருடைய சந்நிதியில் இது உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் செல்லும் மாறாத உடன்படிக்கை என்றார். யாருக்கு தெரியுமா கர்த்தர் சொல்றாரு? லேவியர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. லீவைட்ஸ் பார்த்து அவங்க பார்க்குறாங்க, எல்லாருக்கும் பங்கு பிரித்து கொடுக்கப்படுது. எல்லா கோத்திரங்களுக்கும் ஒரு பங்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. இவங்க பார்த்துட்டே இருக்காங்க, எங்களுக்கு மட்டும் பங்கே இல்லையே, எல்லாருக்கும் ஒரு போர்ஷன், எல்லாருக்கும் ஒரு ஏரியான்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வெயிட் பண்ணிட்டு 11 கோத்திரங்களும் முடிந்து விட்டது, எங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்காதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் ஒருவேளை நன்றி வந்து கேட்டிருக்கலாம், அப்போ எங்களுக்கு ஒன்றுமே இல்லையா, உம்முடைய வேலையை செய்கிறோமே நாங்கள் அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வேலையை செய்கிறீங்களா, என்னுடைய ஜனங்களா? ஹல்லேலூயா. நானே உனக்கு பங்குன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. வேதம் அப்படி தான் சொல்கிறது. Numbers 18 ஐ ஆம் யுவர் போர்ஷன் அண்ட் யுவர் இன்ஹெரிட்டேஷன். நானே உனக்கு பங்கும் சுதந்திரமாக இருக்கிறேன். ஐ ஆம் யுவர் போர்ஷன் அண்ட் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி ஒருவேளை கேள்விகளோடு யாருனா பார்த்துட்ருக்கீங்களா, எனக்கு என்ன பங்கு, மற்றவங்களுக்கு கிடைத்தது எனக்கு கிடைக்கலையே, மற்றவங்களுக்கு கிடைச்ச நன்மை எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒருவேளை அங்கலாய்ப்போடு இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய பதில் இதுதாங்க, அவங்களுக்கு கிடைச்சது உனக்கு கிடைக்காது, உனக்கு நான் வேற வச்சுருக்கிறேன். ஹல்லேலூயா. அது அதை காட்டிலும் சிறந்தது. ஹல்லேலூயா. அதை காட்டிலும் உயர்ந்தது. ஏன்னா நான் தான் உன்னுடைய பங்காக இருக்கிறேன், நான் தான் உன்னுடைய சுதந்திர வீரமாக இருக்கிறேன். எஸ் ஐ ஆம் யுவர் போர்ஷன் அண்ட் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ் ஆண்டவர் சொல்கிறார். இஃப் காட் இஸ் யுவர் போர்ஷன், இஃப் காட் இஸ் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ், கர்த்தருடைய கரம் உங்களை திருப்திப்படுத்தும். என்ன ஆச்சு தெரியுங்களா, லேவியர்களுக்கு எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டை தான் என்ன பண்ணுவாங்களாம், கர்த்தருக்குரியது லேவியர்களுக்குரியதாக மாறி போனது. கர்த்தருக்குரியதெல்லாம் என்ன செய்ய, எனக்குரியதெல்லாம் உனக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. பூமியும் அது நிறைவும் யாருதுங்க, கர்த்தருடையது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அவரிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் உண்டு, ஐஸ்வர்யங்கள் கர்த்தரிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. அவர்கிட்ட பெஸ்ட்டை தான் படைப்பாங்க. அது தலையீற்றின் முதல் பலனை தான் கர்த்தருக்கு படைப்பாங்க. அந்த நாட்களில் இந்த முதல் பலன்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடையது உன்னுடையது. பிகாஸ் ஐ ஆம் யுவர் போர்ஷன். ஹல்லேலூயா. நானே உன் பங்கு. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தரை பங்காக வச்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் தான் என்னுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ வில் கிவ் யூ த பெஸ்ட் அவுட் ஆஃப் எவ்ரி திங். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை பார்க்கலாம், ஐ வில் கிவ் யூ த பெஸ்ட், உனக்கு சிறப்பானதை நான் தருவேன் கர்த்தர் சொல்கிறாரு. இன்னைக்கு அப்படிப்பட்டவங்க இருக்கீங்களா, ஆண்டவருக்காக இழந்தவங்க, ஆண்டவருக்காக நின்னவங்க, விசுவாசத்தோடு இருக்கிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க. ஐயோ, இந்த ஊழிய பாதையில் நிறைய பேருக்கு இப்போ கஷ்டம், எங்களுக்கு ஊழிய பாதையில் சபைகள் நின்று போனது, சபையை கூட்ட முடியல, எப்படி வாடகை கட்ட போகிறேன்னு தெரியல, நிறைய பேர் கேள்விகள். ஆண்டவர் சொல்கிறார், ஹல்லேலூயா, நானே உன் பங்கும் உன் சுதந்திர வீதமுமா இருக்கிறேன். ஐ எம் யோர் போர்ஷன் அண்ட் யோர் இன்ஹெரிட்டன்ஸ் ஆண்டவர் சொல்கிறார். ஐ வில் கிவ் யூ த பெஸ்ட். ஹல்லேலூயா. இந்த தற்காலிகமான சூழ்நிலை கேள்விகளை ஒருவேளை எழுப்பியிருக்கலாம், ஆனால் எப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ திருப்தி அடைவேன், என்னுடைய கரம் உன்னை திருப்திப்படுத்தும். எப்படி திருப்திப்படுத்தும், நான் உன் பங்காய், நான் உன் சுதந்திர வீதமாக இருந்தால் நிச்சயமாய் நீ திருப்தி அடைவாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் திருப்திப்படுத்தும் கரம். ஹல்லேலூயா. அவர் நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கு. அடுத்து கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் திருப்திப்படுத்தும்னு சொன்னேன். திருப்தி எங்கெல்லாம் படுத்தும், அவர் வனாந்திரத்தில் திருப்திப்படுத்துவார், இழந்த இழப்புக்கெல்லாம் அந்த லாபத்தை திரும்ப நம் பேரில் கொண்டு வந்து நம்மை திருப்திப்படுத்துவார். எல்லா சூழ்நிலையும் எழுந்து மற்றவங்களுக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்கலையேன்னு அங்கலைக்கும் பொழுது, இல்லைப்பா நான் தான் அவன் பங்காக இருக்கிறேன், என்னுடையது உன்னுடையது என்று அவருக்குரியதை நமக்கு கொடுத்து பெஸ்ட்டை கொடுத்து நம்மை திருப்திப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். இன்னொன்று, ஹல்லேலூயா, அவருடைய கரம் என்ன செய்யும் தெரியுங்களா? எடுத்தவங்க ஹல்லேலூயா அந்த வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தல நடபடிகள் 15:15. Acts 15:15.
17 இப்படி சொல்லுகிறது, நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய்ப்போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? After this I will return and I will build again the tabernacle of David which is fallen down and I will build again the ruins thereof and I will set it up. Hallelujah. Thank you, Jesus. எவ்வளவு நல்ல தேவன். அவருடைய கரம், வல்லமையுள்ள கரத்தை காண்பிக்க தொடங்கினால் என்ன நடக்கும்? நம்ம வாழ்க்கையில் திரும்ப கட்டுதல் நடக்கும். முதல்ல திருப்திப்படுத்துதல் நடந்துச்சு, இப்போ திரும்ப கட்டுதல் நடக்குது. இப்போ நமக்கு திரும்ப கட்டுதல் வேணும், ஒரு ரிஃபார்மேஷன் வேணும், ரெஸ்டோரேஷன் வேணும், ரீபில்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஏன்னா எல்லாமே வந்து இப்போ அசைஞ்சிட்ருக்கு, எக்கனாமியெல்லாம் அசைஞ்சு போயிருக்குது. அல்லேலூயா. குடும்பங்கள்லாம் ஆடி போயிருக்கிறாங்க, எல்லா சூழ்நிலை எல்லா சிஸ்டம் எல்லாம் மாற்ற போகிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஐ எம் கோன் ரெஸ்டோர் எவ்ரி திங். அல்லேலூயா. ஐ எம் கோன் ரீபில்ட் எவ்ரி திங். திஸ் இஸ் த டைம் ஆஃப் ரீபில்ட். அல்லேலூயா. இது ஒரு ரெஸ்டோரேஷன் டைம், இது ஒரு ரீபில்டிங் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அனுபவிக்க போகிற ஒரு டைம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வல்லமையில் கரத்தை நான் காண்பிக்க தொடங்கினால் நான் திரும்ப கட்டுவேன். என் கரம் திரும்ப கட்டும். கரம் திரும்ப கட்டும். கர்த்தருடைய கரம் புதியவைகளை மாத்திரம் புதியவைகளை மாத்திரம் உருவாக்காது, பழுதாய் போனவைகளையும் திரும்ப எடுப்பித்து கட்டுகிற கரம் கர்த்தருடைய கரம். பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு இதெல்லாம் விழுந்து போச்சே, ஃபெயிலியர் ஆயிடுச்சே, அல்லேலூயா, நான் நினச்சதெல்லாம் நடக்கலையே, ஐயோ இது இடிஞ்சு போச்சே, பாடா போச்சே அப்படின்னு நினச்சிங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வல்லமையுள்ள கரத்தை நான் காண்பிக்க தொடங்கினால் பழுதாய் போனவைகளை நான் சீர்படுத்துவேன். அல்லேலூயா. விழுந்து போனவைகளை நான் திரும்ப எடுப்பித்து கட்டுகிற தெய்வமாய் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்திங்க, அது நல்ல செய்தி, நல்ல செய்தி. கர்த்தர் மறுபடியும் கட்டுகிற தேவனாய் இருக்கிறார், மறுபடியும் கட்டுகிற தேவனாய் இருக்கிறார், எடுப்பித்து கட்டுகிற தேவனாய் இருக்கிறார், திரும்ப கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்போ வாழ்க்கையில் கூட இழந்து போனவைகளை கர்த்தர் திரும்ப கொடுப்பாரா? திரும்ப கட்டுவாரா? அன்றைக்கு இழந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டுவேன் என்று சொன்ன தேவன் உங்கள் வாழ்க்கையில் கூட விழுந்து போனதை, இழந்து போனதை திரும்ப கர்த்தர் கொடுக்குறார். ஆண்டவர் வந்ததே வேதம் இப்படி தான் சொல்லுதுங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இப்பொழுது கூட கர்த்தர் உங்களுக்கு இழந்து போனதை திரும்ப கொடுப்பார், விழுந்து போனதை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற கரம் தேவனுடைய வல்லமையுள்ள கரம். அவர் கட்டினால் என்ன ஆகும்? அவர் திரும்ப கட்ட ஆரம்பித்தா என்ன ஆகும்? அவர் என் வாழ்க்கையில் அவருடைய வல்லமையில் கரத்தை காண்பிச்சா என்ன ஆகும்? அடுத்த பரிமாணம். அல்லேலூயா. ரொம்ப 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 சுவாரஸ்யமாக இருந்தது இந்த எரேமியா 32 நாம் முழுக்க படித்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை வீட்டில் நீங்கள் கட்டாயமாக இதை தியானிக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எரேமியா 32 படிங்க. எரேமியா 32 பின்னணி என்ன அப்படின்னா, தேசம் கொள்ளையிடப்பட்டிருக்குது, கல்தேயர்கள் கிட்ட தேசம் போயிடுச்சு, எல்லாம் அடிமைப்பட்டு. ஆண்டவர் என்ன பண்ண போகிறார், என்ன சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ண போகிறேன், ஒப்பு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டேன். அந்த சூழ்நிலையில் எரேமியாவை கூப்பிட்டு ஒரு லேண்டை வாங்கி பத்திரத்தை எழுதி பதிவு பண்ணி அந்த பத்திரத்தை ஒரு பானைக்குள்ளே போடு அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஐயோ, லேண்டெல்லாம் போயிடுச்சு, ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை, ரிசஷன். ஆக்சுவலாக கரெக்டாக சொல்ல போனால் ரிசஷன். இப்போ எல்லாம் இழக்கிற நேரம், எல்லாம் இருக்கிறதெல்லாம் இழக்கிற நேரம், இருக்கிறதெல்லாம் அடிமைப்படுத்துகிற நேரம். இந்த நேமில் பார்த்து ஆண்டவர் வந்து எரேமியா கிட்ட போய் பார்த்து சொல்கிறாரு, ஒரு லேண்டை வாங்கு, அதை என்ன பண்ணு, ரெஜிஸ்டர் பண்ணு. அந்த ரெஜிஸ்டர் பண்ணது மாத்திரமில்லை, அதை ஒரு பானைக்குள்ளே என்ன பண்ணு, போட்டு வை அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் என்ன பண்ணுறான், என்ன பண்ணுறான், எல்லா பார்க்க சாட்சி கழுத்தெல்லாம் வாங்கி லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு பானைக்குள்ளே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இதை பேப்பரெல்லாம் போட்டு வைக்கிறான். அப்படி தான் வேதம் சொல்லுது. அப்போ வந்து அவன் கேட்குறான், என்ன ஆண்டவரே, எல்லாம் இழந்துட்டுருக்குறாங்க, நீங்கள் என்ன போய் லேண்டு வாங்க சொல்கிறீங்களே, இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, கல்தேயர்கிட்ட ஒப்பு கொடுப்பேன், பாபிலியோனர்கிட்ட ஒப்பு கொடுப்பேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனாலும் ஆண்டவரை இப்போ நீங்கள் போய் இந்த சமயத்தில் போய் என்ன லேண்ட் வாங்க சொல்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அல்லேலூயா, இனி இது கொள்ளுகிற காலம். அல்லேலூயா. நீ இதுமாரி வாங்க போகிற டைம், உங்களுக்கு இது வந்து வாங்குகிற டைம் என்று கர்த்தர் சொல்லி, அல்லேலூயா, அவனை அந்த நிலத்தை வாங்க வைக்கிறார். நான் சொல்கிறேங்க, பொசிஷன் இந்த மிஸ்ட் ஆஃப் த ரிசெஷன். அல்லேலூயா. கத்தர் திரும்ப கட்டும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அவருடைய கரம் வந்துடுச்சுன்னா சூழ்நிலை எப்படி வேணால் இருக்கலாம், உலகமே ரிசெஷன் சொல்லலாம், எக்கனாமி ரொம்ப பேடாயிடுச்சுன்னு எல்லாம் புலம்பிகிட்ருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இப்போ தான் நீ நிலத்தை வாங்க போகிற. அல்லேலூயா. இப்போ தான் நீ பத்திர பதிவு செய்ய போகிற. இது லிட்ரலாக நடந்திருக்கு. எரேமியா 32 லிட்ரலாக நடந்திருக்குது. அது என்ன சொல்கிறார், கத்தர் ஒரு அடையாளமாக்குற, ஏன் ஜனம் வந்து இனிமேல் கொள்வாங்க, அல்லேலூயா, விற்க மாட்டாங்க, இனி வாங்குவாங்க, இனி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்றாரு. தெர் இஸ் அ பொசிஷன்
in the midst of recession. When God starts to rebuild, அவருடைய வல்லமையில கரத்தை காண்பிக்கத்தவங்க ரீபில்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஹல்லேலூயா. அப்பொழுது என்ன நடக்கும்னா, யூ கோயிங் டு பொசஸ் இன் த மிஸ்ட் ஆஃப் ரிசெஷன். ஹல்லேலூயா. நீங்கள் வந்து உலகமே கீழே போயிட்டு இருக்கும்போது உங்கள் கிராஃப் மட்டும் மேலே போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. உலகத்தில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கிராஃப் கீழே போயிட்டே இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வல்லமையில கரத்தை அவர் காண்பிக்க தொடங்கினா உங்கள் கிராஃப் மேலே போயிட்டே இருக்கும். ஏன்னா கர்த்தர் உங்களை கொல்லுகிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய கரத்தை அவர் நீட்டும் பொழுது, அவர் திரும்ப எடுப்பித்து கட்டும் பொழுது, உங்களை கொல்லுகிறவர்களாய், விற்கிறவர்களாய் அல்ல கொல்லுகிறவர்களாய் மாற்றுவார். இது நிச்சயமாக நடக்கும். என்னோடு கூட சேர்ந்து ஒரு ஆமீன் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. இந்த சூழ்நிலையில் இது சாத்தியமா? ஹல்லேலூயான்னு ஆண்டவர் சொல்றாரு. எரேமியாவுக்கு செய்தார், உங்களுக்கும் செய்வார் அதை. ஹல்லேலூயா. அவர் திரும்ப எடுப்பித்து கட்டும் பொழுது கர்த்தர் ஹல்லேலூயா, இழந்ததுக்கு மாத்திரமல்ல, சூழ்நிலை கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாதது இருக்கும்போது உங்களை வாங்க செய்வார். கொல்லுகிறவர்களாய் மாற்றுவேன். அந்த வசனம் சொல்றாங்க, கொல்லுகிறவர்களாய் மாற்றுவேன். எல்லாம் விட்டுட்டு உட்காந்துருக்கும் போது நீங்கள் வாங்க ஆரம்பிப்பீங்க, நீங்கள் இழக்க மாட்டீங்க. கர்த்தருடைய கரம் திரும்ப கட்டும் கரம். ஓகே. கர்த்தருடைய கரம் எப்படின்னா, வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, ஆதியாகமம் 18:14, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு பார்த்து சாராளை பார்த்து கர்த்தருடைய தூதனானவன் சொல்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டு. ஆமாம். அப்போது கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, திருப்திப்படுத்தும் கரம். அல்லலுயா. பஞ்சத்தில், வனாந்திரத்தில், அல்லலுயா இழப்பில், அல்லலுயா கர்த்தர் திருப்தி படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, திரும்ப கட்டும் கரம். திரும்ப கட்டும் கரம்னா சூழ்நிலையே கொஞ்சம் கூட சாதகமாக இல்லாத பொழுது கொல்லுகிறவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் மாற்றுகிற கரம். இது எப்படி சாத்தியம்? ஆகாத காரியம் ஆயிற்றே, இது ஆகாதாச்சே, இது சாதாரணமாக லாஜிக்கல் திங்கிங்க்கு கொஞ்சம் கூட ரிலேட் பண்ணவே முடியலையே அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், எஸ், ஆனால் இது ஆகாது தான். உன்னுடைய நார்மல் திங்கிங்க்கு இது ஆகாத காரியம் தான், ஆனால் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டு உண்டோ. இஸ் எனி திங் டு ஆட் ஃபார் த லார்ட்? ஹல்லேலூயா. இந்த வேலையிலும் கூட பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு கர்த்தருடைய கேள்வி இதுதான், இஸ் எனி திங் டு ஆட் ஃபார் மீ? இந்த சூழ்நிலை சம்மந்தமே இல்லையா? இஸ் எனி திங் டு ஆட் ஃபார் மீ? பை வாட் மீன்ஸ் காட் வில் மேக் இட் பாசிபிள். ஹல்லேலூயா. இம்பாசிபிளை பாசிபிளாக மாத்துறாருன்னு பார்த்துட்டோம், திருப்தி அளிப்பதில், திரும்ப கட்டுவதில். ஆமாம். இந்த இம்பாசிபிள் பிகம் பாசிபிள். அவர் வந்து அதை எப்படி அவர் செய்கிறார்? இன் வாட் மீன்ஸ் காட் இஸ் டூயிங் இட்? மூன்று காரியங்களை சொல்லி நான் முடிக்க இருக்கிறேன். எந்த வகையில் கர்த்தர் இதை செய்கிறார்? மூன்று விதமாய் கர்த்தர் இதை செய்கிறார். ஆகாத காரியத்தை, முடியாத காரியத்தை, சாத்தியமே இல்லாத காரியத்தை கர்த்தர் முடிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். மூன்று வேதத்தில் மூன்று விதமாக தான் கர்த்தர் செயல்படுவார். அப்போ தான் வசனம் சொல்லுது, மூன்று விதமாக கர்த்தர் செயல்படுவார். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த வல்லமையுள்ள கரமும், அவருடைய மகத்துவமும், அவருடைய வல்லமையுள்ள கரமும் கர்த்தர் காண்பிக்க துவங்கும் போது இந்த கிரியைகள் எல்லாம் நடக்கும். ஆனால் கர்த்தர் அதை எப்படி செய்வார் என்று நான் சொல்லி முடிக்க இருக்கிறேன். முதல் காரியம் சகரியா 4:6, என்னோடு கூட திருப்பி சொல்லுங்க, சகரியா சாப்டர் 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முதல் காரியம், பை மை ஸ்பிரிட் சேத் த லார்ட். அவர் ஆவியினால் ஆகும். ஹல்லேலூயா. எப்படிங்க சாத்தியம் இல்லாதது சாத்தியமாச்சு? எப்படிங்க முடியாததை கர்த்தர் முடிய பண்ணார்? எப்படி செய்கிறார் அதை அவர்? ஹல்லேலூயா. சொல்கிறாரு, என் ஆவியினால் ஆகும். மனுஷ பலத்தினால் ஆகாதுப்பா. நாட் பை யோர் மைட், நாட் பை யோர் பவர், நாட் பை யோர் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் பை யோர் டேலண்ட், நாட் பை யோர் பேக்ரவுண்டு, பட் பை மை ஸ்பிரிட் சேத் த லார்ட். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்கும். எனக்கு திருப்தியை நான் பார்ப்பேன், திரும்ப கட்டும் எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்பேன், அற்புதங்களை பார்ப்பேன் வாழ்க்கையில். எப்படி பார்ப்பேன்? என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய அறிவினால் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், எஸ் இட் இஸ் பாசிபிள், பை மை ஸ்பிரிட் சேயத் த லார்ட், என்னுடைய ஆவியினாலே ஆகும், ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமீன் சொல்ல முடிந்தவர்கள் ஆமீன் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற காரியம், முதல் காரியம், இப்பேற்பட்ட மகத்துவமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய முதல் காரியம், அவர் ஆவியினால் ஆகும் என்று கர்த்தர். ரெண்டாவது, எப்படி கர்த்தர் காரியங்களை செய்கிறார்? வேதம் சொல்லுகிறது, ஐசாயா 55:11, ஐசாயா 55:11, ஏசாயா 55:11 வசனம், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, அவர் வார்த்தையினால் ஆகும்.
அவர் வார்த்தையினால் காரியம் ஆகும்படி வாய்க்கும். அல்லது ரெண்டாவது காரியம் எப்படி செய்கிறார் ஆண்டவர், என் வாழ்க்கையில் இந்த காரியம்லாம் எப்படி சத்தியமாக மாறிவிட்டது. இன் வாட் மீன்ஸ் காட் இஸ் ஒர்க்கிங் இன் மை லைஃப் அண்ட் டூயிங் மிராக்கிள்ஸ் அண்ட் மார்வலஸ் திங்ஸ். செகண்ட், பை இஸ் வேர்ட். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையினால் காரியம் ஆகும்படி வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு அவருடைய வார்த்தையினால் கர்த்தர் காரியங்களை செய்வார். அவர் வார்த்தையினால் கர்த்தர் சிருஷ்டித்தார். அவர் வார்த்தையினால் தான் கர்த்தர் பூமிக்கு ஒரு எல்லை கூட போட்டார். அவர் வார்த்தை சொன்ன ஆணும் ஆகும், சொல்ல கட்டளையிட நிற்கும் என்று வசனம் சொல்லுகிறது. காற்றும் கடலும் கூட அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு இதெல்லாம் ஆகும். உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஆகும்? ஆவியினால் ஆகும். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையினால் ஆகும். சங்கீதம் 107:20 இப்படி சொல்லி, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். இந்த நேரத்தில் நமக்கு தேவை கர்த்தருடைய வசனம், அவருடைய வார்த்தை. அவர் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை தான் அழிவுக்கு இந்த உலகத்தை தப்பு வைக்குங்க. இந்த சூழ்நிலையில் அழிவுக்கு எப்படி நாம் தப்பு வைக்கப்படும், இந்த உலகம் எப்படி தப்பு வைக்கப்படும்? ஆவியினால் ஆகும். ரெண்டாவது, அவர் வார்த்தையை அனுப்பி அழிவுக்கு தப்புவித்து அவர்களை குணமாக்குகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையினால தான் அழிவுக்கு நாம் தப்ப முடியும். கர்த்தருடைய வார்த்தையினால தான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் வாயிலிருந்து வார்த்தை வந்தால் சுகம், அவர் வாயிலிருந்து வார்த்தை வந்தால் ஆரோக்கியம். விசேஷமாக இந்த காலகட்டத்தில் கர்த்தர் தமது வாயை திறந்து அவருடைய வார்த்தையை பேசுவாராக. இந்த பூமியின் மேலே, ஹல்லேலூயா, இந்த உலகத்தின் மேலே, இந்த யூனிவர்ஸ் மேலே கர்த்தர் தமது வார்த்தையை பேசுவாராங்க. அவர் வார்த்தையை பேசுனா ஹல்லேலூயா ஆரோக்கியம் உண்டாகும். அவர் வார்த்தையை பேசுனா அந்த பூமி அழிவுக்கு தப்புங்க. ஆம், செகண்ட் காரியம், இந்த காரியத்தெல்லாம் எப்படி செய்கிறார் ஆண்டவர், அவர் வார்த்தையினால் ஆகும். ஹல்லேலூயா, வார்த்தையினால் ஆகும்படி செய்கிறார் என்று சொல்கிறது. மூன்றாவது, மூன்று விதமாக தான் கர்த்தர் செயல்படுறார். ஒன்று ஆவியில், ரெண்டாவது வார்த்தையில், மூணாவது நம்ம பார்த்து. ஹல்லேலூயா, நமக்கு என்று ஒரு பங்கை கர்த்தர் வச்சுருக்கார். என்ன பங்கு அது? Mark 9:23, Mark 9:23, ஏசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மறுபடியும் சொல்கிறேன், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மூணாவது, விசுவாசத்தினால் ஆகும். அல்லேலூயா, விசுவாசத்தினால் எல்லாம் கூடுமா? அதுக்கு ஒரு லிமிட்டே கர்த்தர் வைக்கல. ஃபெய்த்துக்கு கர்த்தர் ஒரு லிமிட்டே வைக்கல. விசுவாசத்தினால் எல்லாம் கூடும். சாத்தியமில்லாதவைகள் சாத்தியமாகும், முடியாதவைகள் முடிய பண்ணுவார் கர்த்தர். எப்பொழுது? நம்முடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் செய்வார். அவருடைய கரத்தின் வல்லமையும் மகத்துவத்தையும் பார்க்கணும்னு சொன்னால் ஒரே ஒரு காரியம்தான் நம்மகிட்ட கர்த்தர் விட்டு வச்சுருக்காரு. எல்லாம் அவர் செஞ்சு முடிச்சுடுவார். அதான் ஒரு மிஷினரி மாதிரி இப்படி சொன்னார், இஃப் தெர் இஸ் 100 steps பிட்வீன் மை செல்ஃப் அண்ட் காட், இ வில் டேக் 99 steps. தட் ஒன் ஸ்டெப், இந்த ஒரு படியை நமக்காக விட்டு வைப்பாராம். அதுவே விசுவாசம், அதுவே விசுவாசம், அதுவே விசுவாசம். இந்த விசுவாசத்தினால் தான் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வல்லமையுள்ள கரத்தின் மகத்துவத்தை நம்ம தியானித்தோம், அற்புதங்களை பார்த்தோம். எப்பேற்பட்ட காரியம்! அதை என் வாழ்க்கையில் நான் சுதந்திரமாக்கி கொள்ளணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில் நான் பார்க்கணும் அப்படின்னா, அது உண்மையாகணும், அது ப்ராக்டிக்கலாக நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஒன்றே ஒன்று தாங்க நீங்கள் செய்யணும், விசுவாசத்தினால் ஆகும். அல்லேலூயா, நம்முடைய விசுவாசத்தினால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வல்லமையில் கரம் வெளிப்பட்டால் பயங்கரங்கள் நடக்கும். அவருடைய வல்லமை இலக்கரம் வெளிப்பட்டால் முடியாதவைகளை முடிய பண்ணுவார். அவருடைய வல்லமை இலக்கரம் வெளிப்பட்டால் புதிய காரியங்களை கற்று தோன்ற பண்ணுவார். வல்லமை இலக்கரம் வெளிப்பட்டால் கோணலானவைகளை கற்று நேராக்குவார். வல்லமை இலக்கரம் வெளிப்பட்டால் ஹல்லேலூயா நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குவார். அவருடைய வல்லமை இலக்கரம் வெளிப்பட்டால் நம்மை திருப்தியாக்கி நடத்துவார். அவருடைய வல்லமை இலக்கரம் வெளிப்பட்டால் திரும்ப எடுப்பித்து கட்டுவார். சூழ்நிலைகள் ஒருவேளை சாதகமாக இல்லை என்றாலும் கத்தரதை செய்வார். எப்படி செய்வார்? அவர் ஆவியினால் செய்வார், அவர் வார்த்தையினால் செய்வார். நமது விசுவாசத்தின்படி காரியம் ஆகும்படி செய்வார். விசுவாசம் இல்லாமல் கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த மகத்துவத்தின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். இந்த மகத்துவத்தின் அற்புதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இருக்கும் இடங்கள் எல்லாரும் கண்களை மூட போகிறோம். இருக்கும் இடங்கள் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட ஒரு மகத்துவம், இப்பேற்பட்ட ஒரு வல்லமை, இப்பேற்பட்ட ஒரு அற்புதம் என் வாழ்க்கையிலும் நடக்கணும், என் வாழ்க்கையிலையும் நான் சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருக்கணும். நான் விசுவாசிக்கணும், அவரை விசுவாசிக்கணும். இந்த சூழ்நிலையிலும் எனக்கு ஒரு திருப்தி வரும், இந்த சூழ்நிலையிலும் என் வாழ்க்கையை திரும்ப கத்தர் கட்டுவார். நான் நிச்சயமாய் ஐ வில் பொசிஸ் ஈவன் இன் த மிஸ்ட் ஆஃப் ரிசெஷன். ஹல்லேலூயா. ஐ வில் எக்ஸ்பீரியன்ஸ் பொசிஷன் ஈவன் இன் த மிஸ்ட் ஆஃப் ரிசெஷன். என்னுடைய ஆசீர்வாதம் உயர்ந்து தான் இருக்கும். கத்தர் அவருடைய வல்லமையுள்ள கரத்தை காண்பிக்க துவங்கினார்,
அற்புதம் நடக்கும். இன்றைக்கி அநேக இடத்துல இந்த குளோபல் டே ஆஃப் ப்ரேயராக இதை அப்சர்வ் பண்ணுறாங்க. நம்முடைய சபையும் சேர்ந்து ஹலலுயா இந்த கஷ்டமான காலகட்டத்தில் ஹலலுயா உயிர் சேதங்கள் இனி வேண்டாம், உயிர் சேதங்கள் இனி வேண்டாம், இனி எல்லா பூமி உலகமும் தன்னுடைய சகஜ நிலைக்கு சீக்கிரமாக திரும்ப பண்ணணும். கர்த்தர் தான் திரும்ப பண்ணணும். நான் இப்போ சொன்ன அவர் வார்த்தையை அனுப்புனா தான் கேடுக்கு இந்த பூமி தப்பிக்க முடியும். கர்த்தர் நினைத்தால் தான் இந்த காரியத்தை ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க முடியும். அவர் தான் இதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஹலலுயா யாரெல்லாம் இந்த லைவ் எங்களோடு கூட இணைஞ்சிருக்கீங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவரை நோக்கி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக தான் நாட்கள் குறுகு பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே ஹல்லேலூயா அவரை நோக்கி பார்ப்பீர்களாக, அவரை நோக்கி பார்ப்பீர்களாக. அவருடைய இரக்கத்திற்கு நாம் ஜெபிப்போம், அவருடைய இரக்கத்திற்கு செஞ்சோம். ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர், தீமைக்கு மனஸ்தாபப்படும் தேவன் நம் தேசத்தின் மேல், தேசங்களின் மேல், இந்த உலகத்தின் மேல் இரக்கம் செய்வாராக. அவருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைப்பதாக ஜெபிப்போம், ஜெபிப்போம். எல்லா கண்களும் மூடி இருக்கு. Oh yes Lord, hallelujah. Thank you Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்மை போல ஒருவர் இல்லையே. ஹல்லேலூயா ஆண்டவரே, நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக, எங்கள் சூழ்நிலையை கண்ணோக்கி பார்ப்பீராக. இனியும் உயிர் சேதங்கள் வேண்டாம் ஆண்டவரே, இனியும் உயிர் பலிகள் வேண்டாம் அப்பா. ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸினால் இனியும் உயிர் சேதங்கள் வேண்டாம் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சபையா அப்பா உங்கள் சமூகத்தில் திறப்பின் வாயில நாங்கள் நிற்கிறோமே. ஆண்டவரே இந்த உலகத்தை பாதுகாப்பீராக, இந்த தீமை நின்று ஆண்டவரே இந்த உலகத்திய தேசங்களை நீர் ரட்சிப்பீராக. Those who call upon the name shall be saved. Hallelujah. அந்த வார்த்தையின்படி அப்பா உங்க நாமத்தை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஏசு என்று கூப்பிடுகிறோம், ஏசுவின் நாமத்தை நோக்கி அபயம் இடுகிறோம். ஆண்டவரே இந்த உலகம் பாதுகாக்கப்படட்டும், ஆண்டவரே இந்த உலகம் பாதுகாக்கப்படட்டும். Oh yes Lord, hallelujah. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஆ ஷடரா பாபா பாபா பாபா, தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போம், ஜெபிப்போம். எல்லாரும் ஜெப சிந்தனையில் இருப்போம், ஜெப சிந்தனையில் இருப்போம், ஜெப சிந்தனையில் இருப்போம். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ரப ஷந்தரா பாபா பாபா, தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise your name, praise your name, praise your name. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்றோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே மனம் இறங்குவீரா, ஆண்டவரே கிருபை பாராட்டுவீரா, ஆண்டவரே இரக்கம் செய்வீராக. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவன், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே இயேசுவின் உன்னத நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு வருகிறோம் உங்கள் சமூகத்திலப்பா, தேசங்களுக்காக. ஆண்டவரே இயேசுப்பா, இந்த ஆண்டவரே உலகம் அனைத்திற்காகவும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இந்த வாதை நிறுத்தப்படுவதாக, ஆண்டவரே இந்த நாட்கள் ஆண்டவரே முடிவுக்கு வருவதாக, இந்த நாட்கள் ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் குறைக்கப்படும் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உங்கள் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அப்பா உம்மை நோக்கி பார்க்கும்பொழுது அந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களே அப்பா, நாங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. நீங்கள் தான் எல்லாம்ப்பா, நாங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம்ப்பா. ஆண்டவரே உங்கள் முகத்தை தேடி உங்கள் சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறோம் அப்பா. உங்கள் ஜனமாய் சபையாய் ஆண்டவரே நீர் கிருபையாய் மனம் இறங்கி தேசத்தை ஆண்டவரே சேமத்தை கொடுக்க வேண்டுமா. Lord heal my land, Lord heal the land, heal the nation. Lord I pray in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசங்கள் அப்பா சேமத்தை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவர், சேமத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன், சேமத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவர். ஆண்டவர் இயேசுப்பா எங்களோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்க ஆண்டவர் இயேசுப்பா, எல்லாரும் இயேசுப்பா உங்கள் நாமத்தினால் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவர். இந்த தேசங்கள் காக்கப்படணும் ஆண்டவரே, உயிர் சேதங்கள் வேண்டாம் ஆண்டவரே. இந்த நாட்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே, வியாதியில் அவதிப்பட்டிருக்கவங்க, பயத்தில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறவங்க ஆண்டவரே இயேசுப்பா, இது எனக்கு வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவர். ஒரு விடுதலை, விடுதலை, விடுதலை இயேசுவின் நாமத்தினால தான் விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்கினால்தான் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்னீர்கள் அப்பா. எங்கள் தேசங்களுக்கு விமோச்சனம் இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே நீர் விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன், நீர் விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன், விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன், விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
ஆண்டவரே, we pray for all the Lord frontline workers, ஆண்டவரே, doctors, nurse, healthcare workers, எல்லா frontline workers காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சேவை மனப்பான்மையோடு ஆண்டவரை வேலை செய்து கொண்டிருக்கும் அவர்கள் மேல் விசேஷித்த கிருபைக்காக ஜெபிக்கிறேன், விசேஷித்த பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. அவர்கள் மேல் உங்கள் பாதுகாப்பின் கரம் இறங்கட்டும் அப்பா, அவங்க அனைக்கும் கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்களை நீர் பாதுகாப்பீராக ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது ஆண்டவரே, அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, எந்த தொற்றும் வரக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த கிருமி ஆண்டவரே இயேசுப்பா, அந்த வைரஸ் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே அது கிரியை இல்லாமல் செத்து மடிவதாக ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் அதை சப்ஸ்கிரைஸ் பண்ணுங்கப்பா, அதை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கப்பா. நாங்கள் கேட்டால் நீங்கள் செய்வேன்னு சொன்னீங்களப்பா, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களப்பா. உங்கள் ஜனங்களாகிய நாங்கள் கேட்குறோம்ப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. நீர் அதை திரும்ப பெற்றுக்கொள்வீராக ஆண்டவரே. பலவீனப்பட்டவர்களை நீர் சுகப்படுத்துவீராக ஆண்டவரே. ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டவர்கள் மேல் ஆண்டவரே உங்கள் தழுமுள்ள கரம் அவர்களை தொட்டு சுகப்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்கள் மேலும் இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. உடைய வெளியேறப்பட்ட தூய ரத்தம், பரிசுத்த ரத்தம், ஆரோக்கியமாக்கும் ரத்தம், பிணிப்போக்கும் நல் மருந்தாகிய இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு தேசங்கள் மேலும் ஆண்டவரே பரவ வேண்டுமா ஜெபிக்கிறேன். தேசங்கள் பாதுகாக்கப்படட்டும், ஜீவன் பாதுகாக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. நீர் அப்படி நிச்சயமாய் மனம் இறங்கி ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே நீர் ஆண்டவர் தேசத்தை அழிவில் என்று பாதுகாக்கிறதற்காக நன்றி சொல்லி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கிருபையின் கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஒப்புக் கொடுக்குறோம், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த கிருபையினால நிரப்புங்க ஆண்டவரே. இனி வரும் நாட்கள் ஆண்டவரை சஞ்சலத்தின் நாட்களாக இல்லாமல் ஆண்டவரே இயேசுப்பா ஒரு மகிழ்ச்சியின் நாட்களாய் ஆண்டவரே இயேசுப்பா, களிப்பின் நாட்களாய் ஆண்டவரே இயேசுப்பா எல்லாருக்கும் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். வரும் நாட்கள் அப்பா துர்ச்செய்தி எங்களுக்கு வேணாம்னு நான் ப்ரே பண்ணுறேன்ப்பா. ஐ ப்ரே இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், நோ மோர் பேட் நியூஸ், நோ மோர் நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஐ கேன்சல் இட் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரே சந்தோஷத்தின் செய்திகள், களிப்பின் செய்திகள், வெற்றியின் செய்திகள் எங்கள் காதுகளில் துணிக்கட்டும் ஆண்டவரே. இந்த வாரம் ஒரு அற்புதத்தின் வாரமாக இருக்கட்டும், வருகின்ற புதிய வாரம் ஆசீர்வாதத்தின் வாரமாக இருக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் பாதுகாப்பின் வாரமாக இருக்கட்டும். ஒவ்வொரு ஆண்டவரே இயேசுவின் சபையின் ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் இயேசுவின் ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறேன். ஐ ஸ்பீக் பிளட் ஆஃப் த லேம், இயேசுவின் ரத்தத்தை பேசி பூசி ஜெபிக்கிறேன். குடும்பங்கள் மேலே, தனிப்பட்ட நபர்கள் மேலே இயேசுவின் ரத்தம் இருப்பதாக. அவர்களை ஆண்டவரே நீர் வாதை நின்று பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்து. மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யூனி ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலம் விசேஷமாய் இந்த கொள்ளை நோயின் நாட்கள், இந்த வாதையின் நாட்களில் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவிப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.